ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருமே இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய கார்கள் வந்து சேஃப்டியாக தான் இருக்கா அப்படின்னு வந்து நான் வந்து சர்ச் பண்ணும்போது குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புது கார்களை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அதில் வந்து எந்த கார்லாம் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க. இது வந்து குளோபல் என்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதிலோடு போய் பார்த்துக்கலாம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு லாக்டவுன்னால் எங்கிட்டும் போக முடியலை, அதனால் இந்த சைடில் இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். கார்ஸை வந்து எந்த கார்லாம் நல்லாயிருக்கு நான் தேடும்போது, நான் அதிகபட்சமாக மக்கள் இன்றைக்கி விரும்பக்கூடிய மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட்டாக இருக்கட்டும், வேகனாராக இருக்கட்டும், செலேரோவாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட கார் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக விரும்பப்படுது. ஸோ இந்த ஸ்டார் ரேட்டிங்கில் இந்த குளோபல் என்கேப் அப்படின்னு சொல்கிற குரூப் வந்து அந்த ப்ரோக்ராமை செய்யக்கூடியவங்க வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காரையும் ஆக்சிடென்ட் பண்ணி ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் அதில் வந்து இந்த கார்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். பட் என்னென்னா, நான் எதிர்பார்க்குறதோட நான் எதிர்பார்க்காத கார்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் நடந்துக்கிட்டே பேச முடியலை, ஸோ ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம். என்னங்க, நான் சொல்கிற கார்லாம் சேஃப்டி இல்லையா அப்படிங்கிறதுல உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குல்ல? இன்றைக்கி எந்தெந்த கார்லாம் நல்ல சேஃப்டியாக இருக்குது, எந்தெந்த கார்லாம் சேஃப்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி பட்டியலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்க பட்டியலாம் ரெண்டு விதமாக எடுத்திருக்கேன். ஒன்று ஹேட்ச்பேக்காகவும், இன்னொன்று வந்து காம்பேக்ட் எஸ்யூவியாகவும் ரெண்டு டைப்பாக எடுத்திருக்கேன். ரெண்டுலேயும் வந்து ஒரு 5-5 கேட்டகரி ஒதுக்கியிருக்கேன். இதில் வந்து ஏர்பேக் இல்லாததையும் ஆக்சிடென்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சிங்கிள் ஏர்பேக், அதாவது டிரைவருக்கு மட்டும் ஒரு ஏர்பேக்கை வச்ச காரையும் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. டபுள் ஏர்பேக் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த டபுள் ஏர்பேக்கு மட்டும் உள்ள நம்ம அந்த ஸ்டார் ரேட்டிங்கை பார்க்க போகிறோம். சிங்கிள் ஏர்பேக்குக்கும் ஏர்பேக்கை இல்லாமல் எடுத்திருக்க ஸ்டார் ரேட்டிங் பார்க்க போகிறதுல இருந்தாலும் இந்த சிங்கிள் ஏர்பேக்கில் என்னென்ன கார்லாம் வருது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டபுள் ஏர்பேக்லேயும் சிங்கிள் ஏர்பேக்லேயும் வந்து இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரேட்டிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ரெண்டு வரிசையாக கொடுக்குறாங்க. ஒன்று டிரைவர் சீட்டு, பேசஞ்சர் ஒரு வரிசையும், பேக் சீட்டை வந்து சில்ட்ரன்ஸ் வரிசையாகவும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சில்ட்ரன்ஸ் சீட்டுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்டில் வந்து டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் உள்ள சீட்டு, இதுக்கு ஒரு 5 ஸ்டாரும், பின்னாடி சில்ட்ரன்ஸ் சீட்டுக்கு ஒரு 5 ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த வண்டிக்கு எந்த ஸ்டார் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து கலரில் வந்து ஒரு 5 கலர் கொடுத்துருக்காங்க. க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ப்ரௌன், ரெட்டு. இது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணி பார்க்கையில் உள்ள டம்மிக்கு, ஒரு பொம்மையை வச்சு தான் நான் ஆக்சிடென்ட் பண்ணி காட்டுறாங்க, ஸோ அந்த டம்மிக்கு எந்தெந்த இடத்துல எவனெவனெல்லாம் அடிபட்டிருக்கு அதெல்லாம் வந்து அந்த அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான அடிகள்லாம் நம்மளுக்கு படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், கொஞ்சம் ஓரளவுக்கு பாஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் அந்த வெப்சைடுடைய லிங்க்கும் தர்றேன். ஸோ பொறுமையாக உங்களால் பார்க்க முடிஞ்சவங்களுக்கு பாருங்கள். இப்போ சிங்கிள் ஏர்பேக்கில் மாருதி சுசுகியுடைய எஸ்பிரஸோ இந்த கார் வந்து 0 வாங்கியிருக்குங்க. சில்ட்ரன் சீட்டுக்கு 2 வாங்கியிருக்கு, 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ உடைய அந்த ஒரு ஸ்டார் ரேட்டிங்கில் வெறும் 0 வாங்கியிருக்கு. அப்போ அதோடைய பாதுகாப்பு அம்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பட் சிங்கிள் ஏர்பேக்கில், இது இல்லாமல் வந்து சாண்ட்ரோ உள்ள சிங்கிள் ஏர்பேக்கில் வந்து 2 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு. ரெடிகோ வாங்கியிருக்கு, வந்து ரெடிகோ, ரெனால்டு குவிட்டு, வேகனாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கிள் ஸ்டாரு, 2 ஸ்டாரு, 3 ஸ்டார் இப்படி ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கு. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் நம்மளுக்கு பாதுகாப்பு அம்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஏர்பேக் ரொம்ப முக்கியமானது. ஸோ டபுள் ஏர்பேக் உள்ள காரை வாங்குறது ரொம்ப சேஃப்டியும் கூட, நம்ம வந்து போகிற பயணத்தையும் நம்பிக்கையோடையும் ஒரு பாதுகாப்போடையும் போயிட்டு வரலாம். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் எந்த கார் வாங்கினாலும் சரி, ஓரளவுக்கு டபுள் ஏர்பேக் உள்ள காரை பார்த்து வாங்குறது நல்ல விஷயம். சீட்டு பெல்ட்டு போட்டு ஓட்டணும். இப்போது டபுள் ஏர்பேக்கில் காம்பேக்ட் எஸ்யூவியும் நான் ஒதுக்கியிருக்கேன், ஹேட்ச்பேக் வகையும் ஒதுக்கியிருக்கேன். நம்ம முதல்ல வந்து காம்பேக்ட் எஸ்யூவியை பார்த்துருவோம். காம்பேக்ட் எஸ்யூவியில் லாஸ்ட்டாக 5வது இடத்த பிடிச்சிருக்குது கியா செல்டஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்கில் 3 ரேட்டிங் வாங்கியிருக்குங்க. டபுள் ஏர்பேக்கில் உள்ள காரில் சில்ட்ரன் சீட்டுக்கு 2 ஸ்டார் கார். நம்மளுடைய ரேட்டிங்கில் 5வது இடத்துல இந்த கார் தான் இருக்குது. ஸோ இதோடைய சேஃப்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 4வது இடத்துல மாருதி சுசுக்கி எரிட்டிகா, இது வந்து 3 ஸ்டார், சில்ட்ரன் சீட்டில் வந்து 3 ஸ்டார் வாங்கியிருக்கு டபுள் ஏர்பேக்கில். ஸோ இருக்கிறதுல ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது.
பட் ஆனால் கார் வந்து நல்ல சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ மாருதி சுசுகினால ஒரு நம்பகத்தன்மை உண்டுது. ஸோ இந்த கார் வாங்கலாம், யார் ரேஸ் ஓட்ட போகிறதில்ல, ஸோ அதனால் எப்போவுமே பாதுகாப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ரேட்டிங்னு வரும்போது இது 4வது இடத்துல இருக்குது. கம்பேக்ட் எஸ்யூவியில் 3வது இடத்துல 2 கார் இருக்குது. ஒன்று மாருதி சுசுகி விட்டாரா பிரிசோ, 4 ஸ்டார். சில்ட்ரன் சீட்டுக்கு 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. இந்த ரேட்டிங் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ரேட்டிங் வரணும், பரவாயில்ல. இருந்தாலும் 4 ஸ்டார், சில்ட்ரன் சீட்டுக்கு 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. சில்ட்ரன் சீட்டுக்கெலாம் குறைஞ்சது 4 ஸ்டாராவது வாங்கணும், ஸோ வாங்கலாம். 3வது இடத்துலையே இன்னொரு கார் இருக்குது, மகேந்திரா மெராசோ. இதுவும் அப்படி தான், 4 ஸ்டார், சில்ட்ரன் சீட்டுக்கு 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 2வது இடத்துல நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, டாட்டா கம்பெனி வந்து இந்தளவுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குமான்னு. டாட்டாவில் டாட்டா நெக்ஸான் இது வந்து 5 ஸ்டார், சில்ட்ரன் சீட்டுக்கு 3 ஸ்டார் வாங்கியிருக்கு. மற்ற காரெல்லாம் விட இந்த கார் வந்து ஒரு பாதுகாப்பில் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா டாட்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மக்கள்கிட்ட வந்து எப்போவுமே மாருதி சுசுகி மற்ற கம்பெனிஸ் தான் வந்து முன்னிலையில் இருக்கும். எனக்கு வந்து டாட்டா ரொம்ப பிடிக்கும், பஜாஜ் பைக்கில் பஜாஜ் பிடிக்கும். இப்படி வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் என்ன நல்லாயிருக்கு, இது வந்து நான் எதிர்பார்க்கல, பட் நல்லா இருந்துச்சு. காம்பேக்ட் எஸ்யூவியில் ஃபஸ்ட்டு எந்த கார் பிடிச்சிருக்கு தெரியுமா, இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு சேஃப்டியான கார் அப்படின்னு சொல்லிட்டு, மகேந்திரா எக்ஸ்யூவி 300. இது வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கு, சில்ட்ரன் சீட்டுக்கு 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் இருக்கிறதுல சேஃபஸ்ட்டு கார் இப்போதைக்கு. குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க வெளியிட்டதில் இதுதான் காம்பேக்ட் எஸ்யூவியில் ஃபஸ்ட்டு இருக்குது, நல்லாவும் சேல்ஸும் இருக்குது. இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய சேல்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு கார் நீங்கள் பார்த்துடலாம், அந்தளவுக்கு வந்து இந்த கார் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இந்த ஹேட்ச்பேக் வகையில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த கார்லாம் ஸ்டார் ரேட்டிங்கில் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் 5 கேட்டகரி எடுத்திருக்கோம், ஆனால் 2 கார் வருது. நம்பர் 1 பொசிஷனில் ஒரு கார் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக 2 ஸ்டார், சில்ட்ரன் சீட்டுக்கு 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு கார் என்ன தெரியுமா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு. டபுள் இயர் பேக்கில் வெறும் 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. மக்கள் எல்லாமே வந்து நல்ல கார், இது யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார் வந்து வெறும் 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஸ்டார் ரேட்டிங்கில் 4+5 இப்படி வரலாம், இல்லாட்டி 3+4 இப்படி வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ ரொம்ப எனக்கு வந்து வருத்தத்தை தந்துச்சு. இன்னொரு காரும் எல்லாருமே வந்து இந்த கார் ஒன்று வாங்கிருப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய காருங்க. நான் இந்த காராச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்ட கார் அது ஒன்று, ஹுண்டாய் i10. இந்த கார் என்ன ரேட்டிங் தெரியுமா, வெறும் 2 தான், சில்ட்ரன் சீட்டுக்கு 2 தான் ஸ்டார் ரேட்டிங்கில். என்ன சேஃப்டியில் இப்படி என்ன குறைஞ்சிச்சின்னு தெரியல, பட் கார் பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு. பட் ஹுண்டாயில் i10 ஸ்டார் ரேட்டிங்கில் ரொம்ப இதாக இருக்குது. மற்ற கார்களும் இதான் ரேட்டிங், நான் வந்து டபுள் இயர் பேக்கில் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த கண்டிஷனில் தான் வருது. அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது வந்து அதுவும் 2 கார் தான் இருக்குது. ஒன்று வந்து ஹோண்டா மொபிலியோ, இன்னொன்று வந்து ஃபோர்டு ஃபிகோ. இதுவுமே வந்து 4வது இட 3 ஸ்டார் ப்ளஸ் சில்ட்ரன் சீட் 2 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து 3 ஸ்டார் ப்ளஸ் 2 ஸ்டார் சில்ட்ரன் சீட்டில். ஹோண்டாலாம் எப்படிப்பட்ட கம்பெனி, ஸ்டார் ரேட்டிங்கில் கீழே கிடக்கு. அப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் சேஃப்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, நானும் உங்களை மாதிரி சர்ச் பண்ணி தேடும்போது கிடைச்ச தகவல்கள். ஸோ இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தெரியுது அப்படின்னா எனக்கும் சந்தோஷம் தானே. ஸோ அடுத்த காரை பார்க்கலாமா. ஹேட்ச்பேக் வகையில் 3வது இடத்த பிடிச்சிருக்குது டாட்டா ஜெஸ்ட்டு. அடுத்தது 2 கார் இருக்குது இந்த ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து 3வது இடத்துல இருக்குது. இன்னொன்று வந்து டொயட்டா எடியாஸ். இது ரெண்டுமே வந்து 4 ஸ்டார், சில்ட்ரன் சீட்டு 2 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து 4 ஸ்டாருங்கிறதே பொதுவாகவே ஒரு நல்ல கண்டிஷன் தான். ஆக்சிடெண்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தாலும் நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்புலாம் ஏற்பட்டுறாது ஆக்சிடெண்ட் நடந்தாலுமே. ஸோ 4 ஸ்டாருங்கிறது டாட்டா ஜெஸ்ட்டு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, டாட்டா எந்த கம்பெனியும் கீழே இல்லைங்க, சேஃப்டியில் எல்லாமே மேலே தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்போவே பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதிர்பார்க்காத இடத்துல அந்த கார்கள்லாம் கம்பெனிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து தவிர்க்க முடியாத கம்பெனி. 2வது இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியுமா, ஹேட்ச்பேக் வகையில் 2வது இடத்துல இருக்குது வந்து ஃபோக்ஸ்வாகன் ஃபோலோ. இதையும் தவிர்த்து இன்னொரு காரும் 2 கார் பிடிச்சிருக்கு இந்த 2வது இடத்த. டாட்டா பார்த்துக்கோங்க, 3, 2
எல்லாம் டாட்டா தான் வருது. டாட்டா டியாகோ டிகோர் இது பாடியெல்லாம் ஒன்று தான். ஸோ உள்ள மாடலைசன் மட்டும் மாறும். ஸோ டாட்டா டியாகோ டிகோ ரெண்டுமே வந்து ஒரே சேஃப்டி இது தான். போலோ ஃபோக்ஸ் ஒன் போலோவும் 4 ஸ்டார் ப்ளஸ் சில்ட்ரன் சீட்டுக்கு 3 ஸ்டார் வாங்கியிருக்கு. இது ஒரு நல்ல அப்கிரேடு இல்லை, 3 ஸ்டார் வாங்குறதுலாம். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபோக்ஸ் ஓவன் பொதுவாக நல்ல கார் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக்சிடென்ட் இதுலேயும் வந்து சேஃப்டி பர்பஸில் இது வந்து 4+3 வாங்கியிருக்கிறது சந்தோஷம். அது மாதிரி டாட்டாவும் நம்பர் 1 இடத்துல ஹேட்ச்பேக் வகையில் எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு காருங்க. பட் ஆனால் இந்தியாவில் சக்கப்போடு சேல்ஸில் இப்போ போகுது. மேக்ஸிமம் 2021லாம் வந்து மார்க்கெட்டில் அந்த கார் நம்பர் 1 இருக்கும், டாட்டா அல்ட்ரஸ். இந்த கார் வந்து என்ன ரேட்டிங் வாங்கியிருக்கு தெரியுமா? 5+3 சில்ட்ரன் சீட்டோட 3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஸ்டார் ரேட்டிங் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் இந்த டாட்டாலாம் மேக்ஸிமம் 3வது இடத்துல தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். இந்த கம்பெனி மேக்ஸிமம் இது இந்தியா கம்பெனி கிடையாது, இது வேர்ல்டு வைஸில் வந்து இந்த குளோபல் என்கேப் அப்படின்னு சொல்கிறது வேர்ல்டு வைஸில் உள்ள கம்பெனியெல்லாம் வந்து கார்களை அவங்கள்ட்டேருந்து வாங்கி அதை கிராஷ் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குற கம்பெனி. அதனால் வந்து இந்தியா கம்பெனி காசு கொடுத்து பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. வேர்ல்டு கம்பெனி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு, அதுவும் நல்ல ரிசல்ட்டு. நம்பர் 1 பொசிஷனில் மகேந்திரா கம்பேக்ட் எஸ்யூவியில் இருக்குது, XUV300. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது டாட்டா, டாட்டாவில் அல்ட்ரஸ் 5+3 இந்த ஸ்டார் ரேட்டிங் ஒரு நல்ல ரேட்டிங். 5+ங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் ஆக்சிடெண்ட்டை எந்த அளவுக்கு தான் ஆக்சிடெண்ட் நடந்தாலும் வந்து நம்மளுக்கு பாடியில் எந்த அளவுக்கு எதுவும் டச் ஆகிடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டார் தான் அது. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த கலர் ரேட்டிங்லாம் கொடுத்துருப்போங்க. 2 பொம்மை இருக்கும், நம்ம உங்களுக்கு பிக்சர் போடுறேன். அந்த 2 பொம்மையிலையும் அந்த ஒவ்வொரு காயங்களுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா மிதமான காயம், ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊம காயங்கள் ஏற்படுது, ப்ரௌனு ரெட்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்லாம் வந்து பெரிய காயம், ப்ரௌன் வந்து காயங்கள்லேயே ஒரு கொஞ்சம் பெரிய காயம், ரெட் கலர் பெரிய காயங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியதான் அந்தளவுக்கு இருக்குது. இது இல்லாமல் ஸ்டார் ரேட்டிங்கில் 0லாம் வாங்கியிருக்கு மாருதி சுசுகியில், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நிறைய கம்பெனி வாங்கியிருக்கு. டஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு, அப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கார் ரேட்டிங்கில் என்னென்ன மாதிரியான கார்ஸ்லாம் வந்து சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் வெப்சைட் லிங்க்கு கீழே போடுறேன், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அந்த பிக்சரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் நல்ல கருத்தோடு உங்களோட கலந்து பேச ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.